இடத்துல இந்த ஸ்டேட் வெப்ஸ் பத்தி சொல்லிறேன் அப்போ ஸ்டேட் வெப்ஸ்னா என்னதுங்க அப்படினு கேக்கலாம் அப்போ ஸ்டேட் வெர்ப் அப்படினா என்ன தெரியுமா எதெல்லாம் ஒரு ஸ்டேட்டா நீங்க சொல்றீங்க அப்போ ஸ்டேட்னா என்னது பார்க்க முடியாததெல்லாம் ஸ்டேட் வெப்ஸ் னு பேரு எதெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் ஸ்டேட் வெர்ப் எப்படிங்க ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களே எனக்கு இன்னும் இது சரியா புரியல அப்படினு கேக்கலாம்ல இப்போ பாருங்களே லைக் அப்படிங்கற வார்த்தை இருக்கு லவ் அப்படிங்கற வார்த்தை இருக்கு ஹேட் அப்படிங்கற வார்த்தை இருக்கு பிலீவ் அப்படிங்கற வார்த்தை இருக்கு இது எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்டது நான் விரும்பறேன் நான் ஆசைப்படுறேன் நான் வெறுக்கறேன் நான் நம்புறேன் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படினு சொல்றது எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்டது எனக்கு தெரியும் எனக்கு புரியுது அப்படினு சொல்றது எல்லாமே உணர்வு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஸ்டேட் வெப்ஸ் மீதி எல்லாமே இது தவிர மீதி எல்லாமே ஆக்சன் வெப்ஸ் நம்ம சாதாரணமா பயன்படுத்துற எல்லாமே ஆக்சன் வெப்ஸ் இப்போ நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல இப்போ ஸ்விம் ப்ளே டைப் ரீட் அதாவது அத எல்லாமே நீங்க நேர்ல உங்களோட ஐம்புலன்களால அத உணர முடியும் இது வந்து மனசுல இருந்து தான் நீங்க சொல்ல முடியும் அப்ப இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் ஸ்டேட் வெப்ஸ் சரி இத எதுக்குங்க இங்க சொல்றீங்க அப்படினா இந்த மாதிரி மனசால நீங்க என்னென்ன வேலை செய்றீங்களோ அந்த வார்த்தைகளுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்த கூடாது இத குறித்து வெச்சுக்கோங்க சரியா இந்த வார்த்தைகளுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்த கூடாது இப்போ எப்படி சொல்றது ஐ லவ் இந்தியான்னு தான் சொல்லணும் ஐ அம் லவ்விங் இந்தியா அப்படினு சொல்ல கூடாது இது புரியதா இதல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க இதல ஏதாவது கேள்விகள் இருக்கா சார் பிலீவிங் அப்படி சொல்ல கூடாது சார் பிலீவிங்ங்கறத ஐ அம் பிலீவிங் னு சொல்ல கூடாது ஐ பிலீவ் தான் சொல்லணும் அத தனியா ஜெரண்டா பயன்படுத்துறோம் அப்படினா நீங்க கேக்குறது இப்ப வந்து பிலீவிங் ஆல் இஸ் நாட் குட் அப்படினு சொல்ற இடத்துல இந்த பிலீவிங்ங்கறது ஜெரண்ட் அந்த இடத்துல அது வெர்ப் கிடையாது இல்லையா எல்லாத்தையும் நம்புறதுங்கிறது தப்புப்பா நீ தான் கவனமா இருந்துக்கணும் அப்படினு சொல்ற இடத்துல பிலீவிங்ங்கிறது வெர்ப் கிடையாது இஸ் தான் அந்த இடத்துல வெர்ப் அந்த இடத்துல பிலீவிங் சொல்லலாம் ஆனா ஐ அம் பிலீவிங் அப்படினு சொல்ல கூடாது ஐ பிலீவ் அப்படினா சொல்லணும் ஐ லவ் அப்படினா சொல்லணும் ஐ லைக் ஸ்வீட்ஸ் அப்படினா ஐ லைக் ஸ்வீட்ஸ் னு தான் சொல்லணும் ஐ அம் லைக்கிங் ஸ்வீட்ஸ் னு சொல்ல கூடாது இப்படி சொல்ல கூடாது சரியா டு யூ ரிமெம்பர் மீ அப்படினு கேட்கலாமே தவிர ஆர் யூ ரிமெம்பரிங் மீ அப்படினு கேட்க கூடாது இது சும்மா ஒரு இங்கிலீஷ் படிக்கும்போது இந்த வார்த்தை அதாவது நான் எழுதி இருக்கிறது சும்மா இங்க இருக்கிற எக்ஸாம்பிள் வார்த்தைகள் தான் இது மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நோ எழுதலாம் இந்த மாதிரி எழுதலாம் அதாவது எதெல்லாம் மனசுல இருந்து பண்றீங்க அதுக்கெல்லாம் ஸ்டேட் வெப்ஸ் அப்படினு பேரு இது புரியதா இத நான் உங்களுக்கு பாஞ்சு வச்சறேன் இதெல்லாம் ஸ்டேட் வெப்ஸ் அப்படினு பேரு சரி அப்ப ஆக்சன் வெப்ஸ் இதெல்லாம் மீதி எல்லாமே ஆக்சன் வெப்ஸ் அப்ப இதுவரைக்கும் சொன்னது புரியதா சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் கிளாஸ் I understand sorry, this class. I am understanding this class. I understand this. Na, I understand this class. Tha, sorry. Okay. Hmm. Alright. I am na manasila arundhu solradhu. Adhukku neenga endu indha kai kaal kannu mooku indha ayin pulangala payanpaduthala. Ungaloda mind la irundhu solreenga. Appo adhukku perumbalum continuous tense payanpadutha koodadhu. Idhu onnu therinju vechukonga. Summa ena nama tense la padichitom abingiradhaga solren. இப்போ நேத்தே நம்ம வந்து இந்த WH क्वेश्चंसலாம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த WH क्वेश्चंसலயே அடுத்து என்னென்னலாம் பார்க்க போறோம் தெரியுமா? இந்த WH क्वेश्चंसலயே கொஞ்சம் பெருசா இப்போ எப்படி எழுதுறது? ஐ இப்போ எழுதுறேன். ஐ ரைட் எ லெட்டர் அப்படினு எழுதுறேன். அப்ப ஐ ரைட் எ லெட்டர்ங்கறத இப்போ நான் எப்படி மாத்துறது? எப்படி இத கேள்வியா மாத்துறது? இப்போ என்னென்ன கேள்விலாம் கேட்கலாம்? நான் கடிதம் நீங்க தமிழ்ல யோசிச்சு சொல்லுங்களே நான் கடிதம் எழுதுகிறேன் அப்படினா என்ன என்ன கேள்விலாம் இதல கேட்கலாம் நீ ஏன்ட்ட ஒருத்தர் கேக்குறாருன்னா என்ன கேட்கலாம் நீ என்ன எழுதுகிறாய் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த பதில் சொல்லிரலாம் அப்படிதானே நீ என்ன எழுதுகிறாய் அப்படினு கேட்டா நான் இந்த பதில் சொல்லிரலாம் இது ஒரு வாய்ப்பு இருக்கு வேற என்ன கேட்டிரலாம் அவர் ஏன்ட்ட நீ என்ன எழுதுகிறாய்ங்கறத கேட்டிரலாம் யார் கடிதம் எழுதுகிறார்கள் இங்க யார் கடிதம் எழுதுறீங்க
அப்படின்னு கேட்டிருக்கலாம். அப்போ நான் சொல்லியிருப்பேன் நான் கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த ரெண்டு கேள்வியவும் நான் எப்படி இங்கிலீஷில் இந்த ஆன்சர்லேருந்து ஐ ரைட் அ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேங்கிறதுலேருந்து எப்படி இதை கேள்வியாக மாற்றுறது? அப்போ பாருங்களேன், இப்போ நான் கடிதம் எழுதுகிறேன் எப்படி எழுதணும்? ஐ ரைட் அ லெட்டர், கரெக்டாக? இது வந்து எஸ்வி, இது என்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எஸ்வி சி, எதை, எஸ்விஓ எதை, யாரைங்கிற கேள்வி கேட்டுருக்கட்டும். அப்படின்னா எதை எழுதுகிறாய், அப்போ எதைங்கிறதுக்கு ஆன்சர் வந்துருச்சா? எதை எழுதுகிறாய் அப்படின்னா எ லெட்டர் அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சா? ஒரு லெட்டரை தான் எழுதுறீங்க அப்படிங்கிற ஆன்சர் வந்துருச்சா? அப்போ எதைங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? என்ன, என்ன, அப்போ என்னங்கிறது எப்படி எழுதுறது? வாட். அதுக்கப்புறம் ஐ ரைட் எப்படி எழுதலாம்? இப்போ முதல்ல ஐ ரைட்டை மாற்றிக்கலாமா? ஐ ரைட்டை எப்படி மாற்றலாம்? ஐ டூ ரைட் அப்படின்னு மாற்றலாம். அதுக்கப்புறம் அதை கேள்வியாக எப்படி மாற்றலாம்? டூ ஐ ரைட், நான் எழுதுகிறேனா அப்படின்னு மாற்றலாம். என்ன எழுதுகிறாய், வாட் டூ, ஐக்கு பதிலாக நீனு வரணும்ல, அதனால வாட் டூ யூ ரைட். இப்படி இதை மாற்றலாம், வாட் டூ யூ ரைட். யார் எழுதுகிறார்கள், ஹூ டூ யூ, இல்லை ஹூ டூ ரைட் லெட்டர், யார் கடிதம் எழுதுகிறார்கள் அப்படின்னு கேட்கலாமா? ஏன்னா யூங்கிறது வரக்கூடாதுல்ல, ஹூன்னு வந்தா. அதனால இந்த இடத்துல எதைங்கிறது ஆன்சரை சொல்லிட்டோம், யார் கடிதம் எழுதுகிறார்கள், ஹூ டூ ரைட் லெட்டர் அப்படின்னு கேட்கலாமா? அப்போ எப்படி என்ன யாருங்கிறத வச்சு கேள்விங்கிறது தெரிஞ்சு போச்சா? இப்போ இதே மாதிரி நான் இன்னொன்று எழுதுறேன் பாருங்களேன், ஐ ஈட் ஸ்வீட்ஸ், நான் இனிப்பு சாப்பிடுகிறேன் இல்லையா, நான் எதை சாப்பிடுகிறேன்? சரி, நான் சாப்பிடுகிறேனா அப்படின்னு எப்படி மாற்றுறது? டூ ஐ ஈட், நான் இனிப்பு சாப்பிடுகிறேனா? டூ ஐ ஈட் ஸ்வீட்ஸ். அப்போது வாட் டூ ஐ ஈட், நான் என்ன சாப்பிடுகிறேன், அந்த ஸ்வீட்ஸை எடுத்துடலாம். அடுத்து என்ன கேட்கலாம், ஹூ டூ ஈட், யார் இங்கே ஸ்வீட் சாப்பிட்றது, ஹூ டூ ஈட் ஸ்வீட்ஸ் அப்படின்னு கேட்கலாம், கரெக்டா? அப்போ இந்த கேள்வியை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள், ஐ கோ தேர், நான், இதுக்கு தமிழில் எப்படி சொல்கிறது? ஐ கோ தேர, நான், நான் அங்கே போகிறேன். இப்போ என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம், யார், யார் அங்கே, யார் அங்கே போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த பதில் சொல்லியிருக்கலாம், நான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வேறு என்ன கேட்கலாம், நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டிருக்கலாம் என்கிட்ட யாராவது ஒருத்தர், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ யார் அங்கே போகிறார்கள், ஹூ கோஸ் தேர், அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன், ஐ, ஐ கோ தேர், அவ்வளோதான். இந்த ஹூ கோஸ் தேர்னு எழுதலாம், ஹூ டஸ் கோ அப்படின்னு நம்ம எழுதலாம், ஹூ டஸ் எழுதலாம், நிறைய பேர் போகிறாங்கன்னா ஹூ டூ கோ தேர் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஐ கோ தேர், இந்த ஐங்கிறதுக்கு இந்த இந்த ஹூங்கிறது கேள்வியாக வந்துடும். நீ எங்கே போகிறாய், அப்போ இந்த கோ தேரை எப்படி பிரிச்சிருப்போம், டூ கோன்னு பிரிச்சிருப்போமா, ஐ டூ கோ தேர் அப்படின்னு பிரிச்சிருப்போமா? அதுக்கப்புறம் இதை கேள்வியாக எப்படி மாற்றிருப்போம், டூ ஐ கோ தேர் அப்படின்னு மாற்றிருப்போமா? எங்கேங்கிறத முன்னாடி சேர்த்துடணும், வே டூ ஐ கோ, அந்த தேரை எடுத்துடணும். ஏன்னா கேள்வியாக மாறிடுச்சுல, எங்கே போகிறாய் அங்கே அப்படின்னு வராதுல்ல, அப்போ வேர் டூ ஐ கோ. அப்போ இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் கடிதம் எழுதி விட்டேன், இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? எழுதி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை இங்கே பாருங்களேன், நான் கடிதம் எழுதி விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கடிதம் எழுதி எழுதி முடித்தேன் அப்படின்னு தானே அர்த்தம். சரி, ஐ ரிட்டன் தி ஸ்டோரி வச்சுக்கலாமா, வச்சு பார்ப்போமா? அப்போ ஐ ரிட்டன் தி லெட்டரா, கடிதம், சரி கதைனா ஸ்டோரி வச்சுக்கலாம். இந்த பாருங்க, ரிட்டன்கிறது என்னது, ரிட்டன்கிறது ரைட்,
wrote, written. இல்லையா? வெர்போட மூணாவது ஃபார்ம். மறக்கவே கூடாத ஒரு விஷயம், வெர்போட மூணாவது ஃபார்ம் தனியாக வரவே வராது. ரைட் தனியாக வரலாம், வி ரைட் அப்படின்னு எழுதலாம். ரோட் தனியாக வரலாம், வி ரைட்டுன்னு எழுதலாம், வி ரோட் அப்படின்னு எழுதலாம். மறக்கவே கூடாதது, வெர்போட தேர்ட் ஃபார்ம் தனியாக வரவே வராது. வெர்போட தேர்ட் ஃபார்முக்கு முன்னாடி ஆக்சிலரி வெப்ஸ் அப்படின்னு நம்ம படித்தோமா? டு பி வெப்ஸ், ஆக்சிலரி வெப்ஸ் அப்படிலாம் நம்ம படித்தோமா? என்னென்ன படித்தோம்? ஆக்சிலரி வெப்ஸ்ன்னு என்னென்னலாம் படித்தோம்? ஆம் இஸ் ஆர், இதெல்லாம் உங்கள் நோட்ஸை எடுத்து பாருங்கள். ஆம் இஸ் ஆர், வாஸ், வேர், ஷேல் பி, வில் பி, இதெல்லாம் படித்தோமா? ஒன்று இது வரணும், அப்படி இல்லைன்னா ஹாவ், ஹேஸ் வரணும், சரியா? அதுவும் இல்லைன்னா குட் பி, வுட் பி, இந்த மாதிரி பியோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று வரணும். வில் பி, கண்டிப்பாக அதில் பி இருக்கணும், சரியா? ஷேல் பி, இந்த மாதிரி மே பி, மைட் பி, பி பி பின்னு வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று வரணும். இப்படி வராமல் வெர்போட தேர்ட் ஃபார்ம் வரக்கூடாது. அப்போ இந்த இடத்த எப்படி மாற்றிடணும்? ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர், ஐ ஹாவ், நான் எழுதி இருக்கிறேன் அப்படின்னு எழுதுனா இப்படி சொல்லலாம், நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். நேரடியாக அப்படியே விட்டேங்கிறதுக்கு இங்கிலீஷில் எதுவும் நமக்கு கிடைக்காது, அதனால நான் கடிதம் எழுதியிருந்தேன், நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆ வரலாமே, ஐ ரோட் தி ஸ்டோரி, நான் கடிதம் எழுதினேன், இல்லை நான் கதை எழுதினேன், தப்பு இல்லையே, வரலாமே, அது கரெக்டு தான். சரி, வேறு எதுவும் கேள்விகள் வச்சுருக்கிறீங்களா? நாட் விசிபிள் ஸ்க்ரீன், அப்படியா? இல்லையே, யூடியூப்பில் லைவில் தாங்க இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கே நான் லைவில் யூடியூப்லேயே அந்த ஸ்க்ரீன் பார்க்கலாம் நீங்கள். சரி, இதுக்கு அடுத்து என்ன பார்க்கலாம்? இப்போ நான் இப்படி எழுதுறேன்னு வைங்களேன், இப்போ பஸ் எல்லாம் ஓடலாம், வேறு வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் பஸ்ஸு போகலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இப்படி எழுதுறேன், நான் மதுரைக்கு பேருந்தில் போகிறேன் அப்படின்னு எழுதுறேன்னு வைங்களேன். போகிறேன் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே, போயிருக்கிறேன் அப்படின்னு எழுதுவோம். நான் மதுரைக்கு பேருந்தில் போயிருக்கிறேன். அப்போ நான் போயிருக்கிறேன், ஐ ஹாவ் கான் மதுரைக்கு, மதுரைக்கு, மதுரை, ஐ ஹாவ் கான் டு, அதற்கு வந்து முன்னாடி வந்துடுது, ஐ ஹாவ் கான் டு மதுரை. பேருந்து பஸ், பேருந்தில் பை பஸ், ஐ ஹாவ் கான் டு மதுரை பை பஸ். அப்போ இதை நான் எப்படி ஐ ஹாவ் கான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஐ ஹாவ் கான் டு மதுரை பை பஸ் அப்படின்னு சொல்லிடணும். சரி, இப்போதைக்கு நம்ம கேள்வியாக தானே மாற்ற போகிறோம், அதனால் இப்படியே எழுதிக்கிட்டுறேன், சரியா? ஐ ஹாவ் கான் டு மதுரை பை பஸ். இப்போ என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம்? நீ மதுரைக்கு எப்படி போனாய், இல்லை எப்படி போயிருக்கிறாய் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கலாம். நீ எங்கே போயிருக்கிறாய் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். எங்கே பேருந்தில் போய் இருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம். வேற என்ன கேட்கலாம்? நீ எங்கே எப்படி போயிருக்கிறாய், இப்படி ரெண்டையும் சேர்த்து கேட்கலாம்ல, போயிருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம்ல, இப்படி ஒருத்தர் கேட்கலாம். அப்போ நீ மதுரைக்கு எப்படி போயிருக்கிறாய் அப்படிங்கிறத முதல்ல யோசிப்போமே, சரியா? அப்போ என்னெல்லாம் எழுதலாம்? நீ போயிருக்கிறாய் அப்படிங்கிறத முதல்ல எழுதலாம். நீ போயிருக்கிறாய் எப்படி எழுதுவீங்க? யூ ஹாவ் கான், நீ போயிருக்கிறாய் எங்கே? மதுரைக்கு. யூ ஹாவ் கான் டு மதுரை. எப்படியா, எப்படி, ஹவ், யூ ஹாவ் கான் டு மதுரை, ஹவ், அந்த ஹவ் தூக்கி முன்னாடி போட்ட வேண்டிதான், ஹவ் யூ ஹாவ் கான் டு மதுரை, ஹவ் யூ ஹாவ் கான் டு மதுரை. முடிஞ்சு போச்சுல, பின்னாடி ஒரு கேள்விக்குரிய போட்டால் முடிஞ்சு போச்சு. இன்னும் பெர்ஃபெக்டாக எழுதணும்னா இந்த ஹாவை தூக்கி இங்கே எழுதணும், ஹவ் ஹாவ் யூ கான் டு மதுரை அப்படின்னு கேட்கணும். ஒருவேளை இந்த இது எனக்கு கொஞ்சம் குழப்புது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஹவ் யூ ஹாவ் கான் டு மதுரை அப்படின்னு எழுதினாலும் தப்பில்லை. அப்போ நீ மதுரைக்கு எப்படி போயிருக்கிறாய் அப்படிங்கிறது வந்துருச்சா? அடுத்தது போகலாமா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள்.
வேர் ஆர் யூ கோயிங் ஆன் தி பஸ் இல்லை பை பஸ் இது புரியுதா வேற எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கா சரி அப்படின்னா நான் இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன் அடுத்தது என்ன பண்ணலாம் நீ எங்கே பேருந்தில் போயிருக்கிறாய் பார்க்கணும்ல நீ எங்கே நீ பேருந்தில் போயிருக்கிறாய் எப்படி எழுதுவீங்க யூ ஹவ் கான் டு யூ ஹவ் கான் பை பஸ் எங்கே வேர் அந்த வேரத்துக்கு முன்னாடி போட்டால் முடிஞ்சு போச்சு வேர் யூ ஹவ் கான் பை பஸ் நீ எங்கே போயிருக்க அப்படின்னு எழுதுனா முடிஞ்சு போச்சு இந்த ஹேவை பொருத்தமாக ரொம்ப பெர்ஃபெக்டாக எழுதணும்னா வேர் ஹவ் யூ கான் பை பஸ் அப்படின்னு கேட்கணும் அவ்வளோதாங்க அடுத்தது இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும் அவ்வளோதான் இதான் நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீ எங்கே எப்படி வென் அண்ட் வென் என்ன வேர் அண்ட் ஹவ் இல்லை ஹவ் அண்ட் வேர் எப்படி எழுதினாலும் எப்படி ஹவ் எங்கே வேர் ஹாவ் யூ கான் பை இல்லை பை பஸ் வராதுல இந்த இடத்துல ஏன்னா எப்படிங்கிறதையும் கேட்டோம்ல ஹவ் அண்ட் வேர் ஹாவ் யூ கான் எங்கே எப்படி போயிருக்கிறார் இது முடிஞ்சுதா நீ ஏன் மதுரைக்கு போயிருக்க பஸ்ல அப்படின்னு கேட்கலாம்ல அதை எப்படி கேட்கறது அப்போ எப்படி இதை தமிழ்ல எழுதுவோமா நீ ஏன் மதுரைக்கு நீ ஏன் மதுரைக்கு பேருந்தில் போய் இருக்கிறாய் அப்படின்னு கேட்கலாம்ல அப்போ நீ ஏன விட்டுருவோம் நீ மதுரைக்கு பேருந்தில் போயிருக்கிறாய் அதை எப்படி எழுதுவீங்க யூ ஹாவ் கான் யூ ஹாவ் கான் டு மதுரை பை பஸ் ஒய் அவ்வளோதான் ஏனுங்கிறத முன்னாடி சேர்த்துக்கணும் ஒய் ஹாவ் கான் டு மதுரை பை பஸ் ஏன்பா மதுரைக்கு பஸ்ஸில் போயிருக்க ஃப்ளைட்டில் போயிருக்கலாமே ட்ரெயினில் போயிருக்கலாமே அந்த மாதிரியான கேள்விகளுக்கு இது அப்போ அந்த ஒய் வச்சு எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க Why have you gone to Madurai by bus? Correct தான் Does this bus go Madurai? Does this bus go Madurai? Yeah, Ivan is Merlin. Correct தான் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்களோட நீங்களே சொல்லுங்களேன் இது அப்படியே முதல்ல சென்டென்ஸாக மாற்றுங்களேன் அதாவது நார்மல் சென்டென்ஸாக திஸ் பஸ் கோஸ் மதுரை இதை நான் தமிழில் எழுதுறேனே இந்த பேருந்து மதுரை போகும் அதை இந்த பேருந்து மதுரை போகும்னு சொல்ல மாட்டோம்ல இந்த பேருந்து மதுரைக்கு போகும் அப்படி தானே சொல்லுவோம் இந்த பஸ் மதுரைக்கு போகும் அப்படி தானே சொல்லுவோம் அப்போ அந்த டூவை மட்டும் முன்னாடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு தப்பு இல்லை அப்போ இங்கேயும் அதே தான் டஸ் திஸ் பஸ் கோ டு மதுரை நீங்கள் தமிழில் சொல்லும்போது வர்றதை யோசிச்சு பார்த்தா போதும் இங்கே கூன்னு ஒன்று தமிழில் வருதே அப்போ இங்கிலீஷ்லேயே இதுக்கு பொருத்தமாக ஒன்று வரணுமே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா போதும் சரி அடுத்தது எழுதுவோமா இப்போ நான் சும்மா இப்படி ஒன்று எழுதுறேனே ஐ மெட் மை ஃப்ரெண்ட் நான் என் நண்பனை சந்தித்தேன் இப்போ என்ன கேள்வி கேட்கலாம் யாரை சந்தித்தீர்கள் மை ஃப்ரெண்ட் என் நண்பனை சந்தித்தேன் சந்தித்தது யார் நான் தான் ஆ என்ன கேக்குறீங்க ஐ ஹேட் மெட் மை ஃப்ரெண்டா ஏ ஐ ஹேட் இந்த இடத்துல நான் இதுதான் தமிழ்ல இருந்து இதுதான் மொழி பெயர்க்கிறேன் நான் என் நண்பனை சந்தித்தேன் இதுக்கு இங்கிலீஷ்ல தான் சொல்றேன் சரியா ஐ ஹேட் மெட் தப்பு இல்லை ஆனா அதை நான் இந்த இடத்துல சொல்லலை அப்போ நான் என் நண்பனை சந்தித்தேன் ஐ மெட் மை ஃப்ரெண்டே போதும் யாரை என் நண்பனை யார் சந்திச்சாங்க நான் தான் இப்போ இதை எப்படி கேள்வி கேட்குறது யாரப்பா நீ சந்திச்ச யாரை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது ஹூம் ஹூம் அதுக்கப்புறம் அந்த ஐ மெட் மை ஃப்ரெண்டு இருக்குல்ல அந்த ஐ மெட் மை ஃப்ரெண்டை ஐ டிட் மீட் மை ஃப்ரெண்டுன்னு நான் முதல்ல உடச்சி எழுதுறேன் அதுக்கப்புறம் டிட் ஐ மீட் மை ஃப்ரெண்ட் நான் என் நண்பனை சந்தித்தேனா அப்படின்னு மாத்துறேன் அதுக்கப்புறம் இப்போ இது நான் என் நண்பனை சந்தித்தேனா அப்படிங்கிறதுக்கு இல்லையா இப்போ கேள்வி என்ன கேட்க சொல்லியிருக்காங்க
நீ யாரை சந்தித்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யாரைங்கிறத முன்னாடி சேர்த்துக்கிடுறேன், ஹூம் டிட் ஐ மீட், யாரை நான் சந்தித்தேன். அப்போ அந்த மை ஃப்ரெண்டு தேவையில்லைல, ஹூம் டிட் ஐ மீட், இல்லை ஹூம் டிட் யூ மீட், நீ யாரை சந்தித்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஐ மெட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஹூம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது புரியுதா? இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்கள். சரி, அப்போ ஹூம் பயன்படுத்துறது தெரிஞ்சிருச்சா? இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் மை லேப்டாப், இது தான் என்னோட மடிக்கணினி. இது யாரோட மடிக்கணினி? எப்படி கேட்குறது? யாருடைய? இது உங்களோடது தானா அப்படிங்கிறது எப்படி கேட்பீங்க? இஸ் திஸ் மை லேப்டாப், இது என்னோட லேப்டாப்பா? சரி, இது யாரோட லேப்டாப்? ஹூஸ், ஹூஸ் இஸ் திஸ்? இஸ் திஸ் யுவர் லேப்டாப், இஸ் திஸ் யுவர் லேப்டாப், இஸ் திஸ் யுவர் லேப்டாப் அப்படிங்கிறது எப்படி வந்துடும்? இது உங்களுடைய லேப்டாப்பா அப்படின்னு வந்துருமா? இஸ் திஸ் மை லேப்டாப், இஸ் திஸ் யுவர் லேப்டாப் அப்படின்னு சொல்கிற இடத்துல இது உங்களோட லேப்டாப்பான்னு ஆயிரும். இப்போ நான் என்ன கேள்வி கேட்கணும்? இது யாரோட லேப்டாப்? அப்போ இஸ் திஸ் லேப்டாப்புக்கு முன்னாடி ஹூஸ் சேர்த்துக்கிட்டா போதும். ஹூஸ் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் போதும், இல்லை ஹூஸ் இஸ் திஸ் லேப்டாப், ஹூஸ் இஸ் திஸ் பென். இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னா நம்ம அடுத்தது போகலாம். அப்போ நமக்கு ஓரளவு கரெக்ட், மகாலட்சுமி செல்வகுமார் நீங்கள் சொல்லியிருக்கிறது கரெக்ட். செல்ஃப் இன்ட்ரோவில் சிங்கிள் பேரண்ட் லைக் அம்மா மட்டும்தான், டேட் பாஸ்ட் அவே, நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறது? ஹூம் இஸ் திஸ் லேப்டாப்பா? ஹூம்னா யாரை? இந்த லேப்டாப் யாரைன்னு கேட்கக்கூடாதுல்ல, ஹூம்னு கேட்கக்கூடாதுல்ல, கரெக்டா? ஹூம் எங்கே கேட்கலாம்? ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள்? ஒரு ஆஃபீஸ் போகிறோம், யாரை பார்க்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறது? ஹூம் டூ யூ வாண்ட், இப்போ டூ யூ வாண்ட் டு மீட்னா நீங்கள் சந்திக்க விரும்புகிறீர்களா? யாரை? அதை முன்னாடி சேர்த்துக்கிறோம், சரியா?